ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இது கவி நிலம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான். இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் கோஸ் கூட்டு ரசம். ஸோ இதெல்லாம் தான், இது வந்து ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சுட்டேன். ஸோ அதெல்லாம் எப்படின்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அது செய்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்துட்டு கோஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன், அது கூடவே அரை தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன், ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நார்மலாக நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற துவரம்பருப்பு போட்டிருக்கேன், உப்பு, மஞ்சள் தூள், ரெண்டு பல்லு பூண்டு, மூணு பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வறுக்கிறதுக்காக வானலில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு புளி ஊற வச்சுட்டேன். புளி வந்து நான் ரசத்துக்கும் புளி குழம்புக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கோஸ் வந்து நம்ம விசில் வச்சு விட்டுறலாம். விசில் வச்சு விட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தூள், உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு லாஸ்ட்டாக வெண்டைக்காயை போட்டோம் அப்படின்னா தான் நம்ம குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே போட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இந்த வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே வானல்லே நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளான புளிக்குழம்பு தான், நம்ம எதுவுமே அரைச்சிலாம் சேர்க்க போகிறதில்ல, அப்படி ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா தீயறதுக்கு முன்னாடியே மிளகு சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வெங்காயம் சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன வெங்காயம் நிறையா சேர்க்குறதால நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு குழம்பு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி, புளிப்பாக இருக்க தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா வணக்கிக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நம்ம இந்த மாதிரி கோஸ் கூட்டு வச்சோம் அப்படின்னா இதோட காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன், குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த தண்ணியிலே இந்த தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் வேகணும், அதனால் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, தண்ணி வந்து லைட்டாக சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா தண்ணி மாதிரி. அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம், சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிக்குது. இது குழம்பு லைட்டாக எண்ணெய் திரண்டு வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் தேங்காய் பால் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, எதுவுமே அரைச்சியும் சேர்க்கலை. இது ரொம்ப சிம்பிளான குழம்பு தான். இது உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் கம்மியாக இருக்கப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா கோஸ் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு, நாலு விசில்ல. இப்போ அந்த கோஸ் வெந்துட்டு பாக்கி இருக்க தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து தண்ணியாக வடித்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் தான் இப்போ நான் ரசம் வைக்க போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. இப்போ கோஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வேணும் அப்படின்னா உங்களுக்கு கரண்டியெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாயில் லைட்டாக மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த கோஸ் கூட்டுக்கு வந்து லைட்டாக ஒரு தாளிச்சிடலாம். இப்போ நான் வந்து வெங்காயம் வந்து பருப்பு கூடவே சேர்க்கல, அதனால் தாளித்து சேர்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்த உடனே இந்த மாதிரி காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் நம்ம அதில் போட்டோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இது வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து லைட்டாக நம்மளுக்கு வதங்கி வரணும், அதுக்காக லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையாக இப்போ தாளித்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம கோஸ் கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த சைடு வந்து குழம்பு கூட்டி வச்சிடலாம். இப்போது கோஸ் கூட்டம் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு, கோஸும் ரெடி ஆகிடுச்சு, ரசத்துக்கு லாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். நான் வந்து குட்டியாக ஒரு பீஸ் அளவுக்கு கட்டி பெருங்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மிளகு சீரகம், நீ எந்தளவுக்கு ரசத்துக்கு சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் புளி கரைசல் வந்து குழம்புல ஊற்றுனதில் மீதி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, நாட்டு தக்காளி, புளிப்பாக இருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா அந்த மிளகு சீரகம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
இது கூட அந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, கோஸ் தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த தண்ணியிலே சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருவேன். அப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோட வாசனை வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ இதையும் நம்ம தாளிச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கடுகு, ஒரு நாலு காஞ்ச மிளகாய், சின்ன சின்ன காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளிக்கரைசல் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது ஊற்றிட்ட பிறகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்ப்போம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட குக்கிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.